மீனு மீனு பாப்பா உங்க அம்மாட்ட போய் மீன் வேணுமான்னு கேளு சரி தாத்தா எம்மா எம்மா கவிதா என்ன உங்களுக்கு மீன் வேணுமா அந்த தாத்தா கேக்காங்க மீன் வந்திருக்கு அந்த தாத்தாவை கொஞ்சம் நிக்க சொல்லு சரிமா தாத்தா அம்மா வராங்க சரி மக்களே பால ஒரு கையாலே வச்சு சுத்த தெரியுமா இல்ல தாத்தா தெரியாது இங்க யாண்ட தா நான் சுத்தி காமிக்கே வாவ் சூப்பர் சூப்பரா இருக்கு பாப்பா நீயும் சுத்தலாம் உன் கைய குடு ஐ நானே சுத்திட்டே நல்ல மீனு தானே ஆமா நல்ல மீனு தான் சரி சரி அவிதா இஸ்கோய் யே மௌலி இப்போ ஒரு தாத்தா வந்தாங்களா! எனக்கு ஒரு கையில எப்படி பாල් சுத்தணும் சொல்லி தந்தாங்க அப்படியே செஞ்சு காமி இப்படி ஒரு கையால பாள தூக்கிட்டு அப்புறம் நம்மளோட ஒரு finger குள்ள அத மேல வச்சி இப்படி ஜிங்கன ஆடிட்டே இருக்கணும் இப்போ பார் ஆமா

ஐ நம்ம பாள பிடிச்சிட்டே அவள தான் மாலி தேங்க்ஸ் கவிதா நாய் கொலைக்காம இருந்த அது யார் வீட்டில் உள்ள நாய் இப்படி கொலைக்குது எப்படி அது எனக்கு அந்த பாலை எடுத்து அழாத வா நம்ம அந்த வழியா போய் எடுத்து பாப்போம் கவிதா நீ இப்படி அழுதுட்டே இருந்தா எடக முடியாது தள்ள நான் போறேன் நல்ல வேளை அது அந்த சைடு தான் பாத்துட்டு இருக்கு ஓடிரு மௌலி இப்போ என்ன பண்றது கவிதா யானட்ட ஒரு ஐடியா இருக்கு இன்னைக்கு நானா அந்த ரெண்டாகானு பாப்போம் ல ல ல ல இந்த பாயர் இருக்கணும் சரியா அம்மா நான் கஷ்டப்பட்டு எடுத்துட்டு தேங்க்ஸ் சரி நான் வீட்டுக்கு போறேன் என்ன போய் மael கலவணு சுமதி காலையில இடியாப்பமா ஆமாங்க இடியாப்பந்தான் நீங்க சாப்பிட்டுட்டு ஆபீஸ்க்கு போங்க சரி சரி அதுக்கு ஒரு கண்டிஷன் கண்டிஷனா என்ன கண்டிஷன் இப்படி அழுக்கு ட்ரெஸ்ல எல்லாம் தீபாவளி கொண்டாட கூடாது நீங்க குளிச்சு மீனே மீனே மீனு வேணுமா மீனே மீனே அம்மா மீனு வேணுமா மீனு கொண்டு வந்திருக்காங்க ஆமா மகி மீன் குழம்பு வச்சிடலாமே அனிதா நிக்க சொல்லுமா என்னங்க கொஞ்சம் இந்த இடியாப்பத்தை பிள்ளைங்க சும்மா எனக்கு ஒன்றும் தெரியாது சும்மா இடியாப்பத்தை பிழிஞ்சிட்டு இருங்க ஒன்றும் தெரியாது மீனு மீனு என்ன என்ன மீனெல்லாம் இருக்கு சோளம் மீனா மீன் இருக்குமா ஐயில் மீன் இருக்கா இருங்க வேறே ஐஸ்ல போடாத மீன் தானே என்னம்மா இப்படி கேட்டா எதுமே ஐஸ்ல போடாத மீன் தான் நீ காலையில தான் போய் கடல்ல பிடிச்சிட்டு வந்தோம் சரி நீ அப்ப ஒரு மூணு ஐல மீன் தாங்க நா 350 ஆ தாங்க அனிதா மௌலி என்னமா மேல் கழுவிட்டு இருக்கா ஆமா

இடியாப்பா நல்லா இருக்கா ஆமா சரி சரி சாப்பிடுங்க சாப்பிடுங்க மௌலிம்மா நீ சாப்பிட்டு முடிச்சதும் அம்மா ஒரு ரெண்டு மீன் தாரேன் நீ அதை கவின் வீட்டில் கொண்டு கொடுத்துருனேன் சரிம்மா கவின் வீட்டுக்கா நான் போக மாட்டேன் ரெண்டு மீன் தானே மக்களே நீ கொடுத்துட்டு வா சாயங்காலம் உனக்கு அம்மா பிடிச்ச பீட்ரூட் அல்வா கிண்டி வைக்கேன் சரியா நெஜம்மா பீட்ரூட் அல்வா செய்வில ஆமாம் நீ கொடுத்துட்டு வா அம்மா உனக்கு செஞ்சு வைக்கேன் சரிம்மா நான் கவி வீட்டுக்கு போய் கொடுத்துட்டு வாரேன் சாப்பிட்டுட்டு போனா போதும் எப்படி நான் கூப்பிடுவேன் கவினோட அம்மா பேர் மறந்துட்டேன் கவின் மறந்துட்டா நான் கூப்பிடவே மாட்டேன் அப்படியா சுமதி ஆமா வணக்கா மௌலி மீன் கொண்டு வார நீங்க வாங்கிடுங்க சரிமா மௌலி வந்ததும் வாங்குறேன் ஆ நான் அப்ப வைக்கேன் ஆ ஆ இல்ல இப்படி சோஃபாக்கு மேல யாரி நிக்காத எதுக்கு இப்படி யாரி நிக்கா அம்மா அங்க பாருங்க அட மௌலி வந்திருக்கா அவட்ட போய் மீன் வாங்கிட்டு வாரே ஏம்மா பரகாதுங்கம்மா மௌலி அனகி அவ வீட்டுக்கு போனேனா என்னவ வீட்டுக்குள்ளே ஊட மாட்டீங்க இப்போ நீங்க தரகாதுங்க உங்க சண்டையெல்லாம் அப்புறம் வச்சிருங்க ஏம்மா வாங்க போறா நான் யாருக்கும் வலி உடவே மாட்டேன் மௌலி உள்ள வாமா இருக்கட்ட அம்மா மீன் தந்தாங்க நான் வீட்டுக்கு போயிட்டாரே நில் மௌலி உங்க அம்மா ஒரு என்ன கேட்டாங்க அது வீட்டுக்குள்ள தான் இருக்கு நான் எடுத்து தாரேன் வா சரி ஆண்டி நான் யாருக்கும் வலி உடவே மாட்டேன் பாத்துறவா கவின்மா தள்ளு முடியாது இல்ல காமெடி பண்ணிட்டு இருக்காத தள்ளு கையில அம்மா மீன் வச்சிருக்கேன்

சீக்கிரம் இந்த என்னையே கொண்டு வாங்க ஆ இருமா எடுத்துகிட்டு வாரேன் என்ன கீழே போடாமல் கொண்டு போ கவின் இங்கே பாரு. என்ன கவின் என் கையில் மீன் இருந்து. ஏமா மௌனி ஆ கையில் உள்ள மீனாம் என் மூஞ்சியில் ராவிட்டு போயிட்டாமா ஆ போறோம் கன்னியாகுமரியா யார் கூட நம்ம வீட்டுல அப்புறம் சசி வீட்டுல எல்லாரும் சேர்ந்து சசியோட சித்தி கன்னியாகுமரி பார்த்தது கிடையாதான் அதான் நம்ம இன்னைக்கு போறோம் ஐ ஜாலி அப்பா கார் எடுத்துட்டாங்கம்மா வாங்க போவோம் மௌலி பின்னாடி சசி சித்தி கார் வருதான்னு பாரு ஆமா பாடி கேட்டோட வருது

ஐயே இது என்ன பயம் அங்க பாரு சின்ன பிள்ளை எல்லாம் யார் இருக்கு வா வேண்டாம் எனக்கு பயமா இருக்கு சசி உங்க சித்தியா ஜூலி மாதிரியே பேசுறாங்க எங்க சித்திட்ட சொல்லி கொடுக்கட்டா பாடி கேட்டெல்லாம் இருக்குது பத்துக்க சார் நான் சும்மா தான் சொன்னேன் திவ்யா அங்க அனிதா இருக்கா அப்ப அவ கூட போய் உட்காருப்போம் ஓகே ஆன்டி ஏ இப்போ குதிரையில போக போறோம்